ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆல்ரௌண்டர்ஸ். நீங்கள் எத்தனை பேர் இதில் விண்டோஸ் டென் யூஸ் பண்ணுறீங்க? அதில் எத்தனை பேருக்கு பேக்ரவுண்டில் டேட்டா டெய்லியும் 5 மினிட்ஸ் டேட்டா ஆன் பண்ணாலே உங்களோட ஜியோ டேட்டா ஃபுல்லாக தீர்ந்து போகுது அப்படின்றவங்க மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7லேயும் விண்டோஸ் 8லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா அவங்க ஆட்டோ அப்டேட் கொடுக்கல. பட் விண்டோஸ் 10ல ஆட்டோ அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம தமிழ் ஆளுநர் சேனலுக்கு புது விவராக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10ல பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஆட்டோ அப்டேட் பண்ணி அப்டேட் கொடுத்துருப்பாங்க அவங்களாவே. இந்த ஆட்டோ அப்டேட்னால நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம நெட் யூஸ் பண்ணும்போதுலாம் அது வந்து ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுது, ஆனால் நம்ம அப்டேட் ஆகுது நம்ம தேவையில்லாத அப்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சரி ஸ்பீடாக நெட்டு போயிட்டுருக்கோம். அது எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா கீழே அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரன் ஆகுது. இந்த விண்டோஸ் 10 கவர்மெண்ட் லேப்டாப்பு, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது. யாரும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் முடிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 7 ப்ரொஃபஷனல்லாம் அல்டிமேட் யூஸ் பண்ணுங்கள், அதான் லேப்டாப் ஸ்லோ ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆட்டோ அப்டேட் ஆகிடுச்சு, என்னுடைய மொத்த டேட்டாவும் காலி ஆகிடுச்சு. நான் அப் டு டேட் வரைக்கும் நான் இந்த வந்து அப்டேட் ஆகிருக்கு. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் டேப் இருக்கும், சர்ச் பார் டேபை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பார் டேபை கிளிக் பண்ணி அங்கே போய் சர்வீசஸ் அப்படி டைப் பண்ணுங்கள். சர்வீசஸ் டைப் பண்ணினா உங்களுக்கு மேலே காமிக்கும், அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தலாம் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், இந்த மாதிரி தான் இருக்கும் அது. நீங்கள் கீழே மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விண்டோஸ் அப்டேட்டி தான் உங்களோட மொத்த டேட்டாவையும் காலி பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். இது வந்து உங்கள் விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். விண்டோஸ் 10ல என்ன அப்டேட் விட்றாங்களோ நீங்கள் வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணால் தான் உங்கள் டேட்டா வந்து தப்பிக்கும். உங்கள் டேட்டா வந்து மிச்சம் இருக்கும், எல்லாம் மொத்த டேட்டாவும் இதுவே சாப்பிட்றோம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நான் ஸ்டாப் பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் எந்த ரன்னிங் ரன்னிங் கண்டிஷனில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரன்னிங்னு இருக்கும், ஸ்டாப்னு இருக்கும் கீழே. ஸ்டாப்பில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கும் ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் வரும். மேலே பார்த்தீங்கன்னா மேனுவலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ அப்டேட் மட்டும் கொடுத்துடாதே கொடுத்துருங்க, டிசேபிள்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு அவ்வளோதான், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உடனடியாக தீர்வு நான் தருவேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் 10 ஓஎஸ் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் இல்லை விண்டோஸ் 7 அல்டிமேட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ண ஸ்மூத்தாக இருக்கும், ஹேங் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், உங்களுக்கு எல்லாருக்கும் பப்ஜி அஃபிஷியல் பிசி கேம் உன்னுடைய சீரியஸான வீடியோ வேணும், அதாவது அவருடைய செட்டிங்ஸ் கண்ட்ரோல்ஸ் கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ், அதுக்காக வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இதுவும் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.